ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு 1¼ கிலோ மீன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சரிசி மாவு, பெருங்காயம், மிளகு, சீரகம், எலுமிச்சை சாறு, ஒரு பழத்தோடு முழு சாறு, அப்புறம் காரத்துக்கு மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை, ஒரு சின்ன பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்துட்டாங்க மிக்சியில். காரத்துக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட போகிறதில்லை, அதனால் ஒரு 13 மிளகாய் கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ அரைச்சிக்கிறேன். மீனில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டேங்க. பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் 1½ ஸ்பூன். அப்புறம் இந்துப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு, மஞ்சத்தூள். மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 1½ ஹவருக்கு மேலே மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் செவந்துடுச்சு, திருப்பி போட்டிருக்கேன் மீன்.